ஏய், கொஞ்சம் இறங்கு. என்னடாச்சு? என்னன்னு தெரியலடா, இரு பார்க்கறேன். பாப்பா இறங்குமா, இங்கே நில்லு. நான் அப்பயே சொன்னேன்லடா, இந்த வண்டி வேணான்ட்டு. கேட்டியா? இப்போ பாரு, கழுத்து அறுகுது. நீ வேற, இரு பார்க்கறேன். படா முடியும், சீக்கிரண்டா. தெய்வம் பார்ட்டி நீ சொன்ன இடத்துக்கு வந்துருவான்ல? ஏய், அதெல்லாம் கரெக்டா வந்துருவான். பணத்தை வாங்குறோம், செட்டில் ஆகுறோம். இவங்க நம்ம எங்கேயோ கொண்டு போக பாக்குறாங்க. இவங்க கெட்டவங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். டேய், வண்டி ஸ்டார்ட் பண்ணு. டேய், இந்த குழந்தை காண்டா. என்னடா சொல்ற, எங்கடா போயிருக்கோம்? எங்கடா வண்டி ஸ்டார்ட் ஆகலடா, பக்கத்துல மெக்கானிக் செட் இருந்தா பாக்கலாமா? குழந்தைய காணும், இதான் முக்கியம். போடா, வா போலாம். அம்மா 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 அம்மா, இந்த போட்டோல இருக்க குழந்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்களாமா? இல்லப்பா, நான் பாக்கலப்பா. பாக்கல. சரி, இந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது பிரியா, தயவு செஞ்சு சொல்லிடாத. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. நான் உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்றேன். சரிங்க ரவி. நம்ம ஹரிணிய திருடங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயோ கடவுளே. அத்த, ஒரு நிமிஷம் நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ தெய்வமே, அந்த சின்ன குழந்தைக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அது என்ன தப்பு செஞ்சுச்சு? என் பேத்திக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும் சித்ரா. கடுமையான சோதனைகளை ஆண்டவன் நமக்கு கொடுக்கறான்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பாடத்தையும் நன்மையும் கடவுள் நமக்கு வச்சிருக்காருன்னு அர்த்தம். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, கவலைப்படாத. அரணி நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருவா. கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. ஐயோ, என் நேரமே
சரியில்லை. என் வாய் இருக்கே அது அடங்கவே அடங்காது. ஏதாவது ஒண்ணு பேசிட்டா எல்லா வேணும் என் தலை மேல வருது. இந்த ஹரிணி எங்க போனான்னு தெரியலையே. அண்ணே அண்ணே, இந்த செல்போன்ல இருக்கிற குழந்தைய நீங்க எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த குழந்தைய நான் பார்த்தது இல்ல. ஆனா ஆனா என்னன்னு சொல்லுங்க அண்ணே. இந்த செல்போன தான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது உங்களோட செல்போன் தானா? அடச்சே போய், இது ஏன் செல்போன் தான்? ஓளே மூஞ்சே பாரு, போய போய. ஐயோ உங்கிட்ட போய் கேட்ட பாரு. ஐயோ கர்ம பிடிச்சவங்க எல்லாம் என்னத்தான் சொல்லுவாங்க. ஐயோ ஹரணி, இந்த குழந்தை எங்க போனா ஏது போனாலும் ஒண்ணுமே தெரியல. ஹரணி, ஐயோ இந்த ஹரணி எங்க போனா என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. ஐயோ அக்கா அக்கா அக்கா, இந்த குழந்தை எங்கயாவது நீங்க பாத்தீங்களா? நல்லா பாருங்கக்கா. என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரியுதா? நான் உன் பொண்ணு வயசு, முதல்ல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ. ஐயோ வாய் தவறி அக்கான்னு வந்துடுச்சு. இருக்கிற டென்ஷன்ல அக்காவா தங்கச்சியான்னு ஒண்ணுமே தெரியல. கர்மண்டா சாமி, எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை. எல்லாம் இந்த ஹரணியால வருது. இந்த குழந்தை எங்க போனானே தெரியலையே. என்ன எல்லாரும் தப்பாவே பாக்குறாங்க, என்னதான் சந்தேகப்படுறாங்க. நான் அப்படியா இருக்கேன்? நான் எவ்வளவு நல்லவன்னு யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல என் மக பிரியாவுக்கு என் மேலதான் சந்தேகம். இவ ஒருத்தியே போதும் எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு. நல்லவ ஆயுள் தண்டனையா பார்த்து வாங்கி கொடுத்துருவா. யார் சார்? சார் சார் சார், இதுல இதுல இருக்கிற குழந்தைய நீங்க பாத்திருக்கீங்களா? காலையில இருந்து நாங்க எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கோம், எங்க போனானே தெரியல. பாவம் சின்ன குழந்தை. குழந்தை, இந்த குழந்தைய பாருங்க. குழந்தை உங்க குழந்தையா? யோ உனக்கு எதுக்கு இந்த டீடைல் எல்லாம்? இந்த குழந்தைய பாத்தியா இல்லையா அத மட்டும் சொல்லு. நீ என்ன பாத்துட்டு இருக்க, பாத்தியா இல்லையா? பார்க்கலையே. யோ மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு பய. சின்ன பசங்களை கூட நம்பலாம், உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. ஐயோ ஐயோ, கண்டவங்கிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ என் நேரமே சரியில்லை போல இருக்கு. இப்படி ரோடு ரோடா அலைய விட்டு கண்ட கண்டவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறானே. ஐயோ ஹரணி இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனா எல்லாரும் சேர்ந்து என் தலை மேலதான் பழிய போடுவாங்க. ஐயோ ஐயோ, ஹரணி கிடைச்சிட்டாளா? பிரியா போன் பண்றாளே. ஒருவேளை ஹரணி கிடைக்காம என்ன திட்டுறதுக்காக போன் பண்றாள. என்ன சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. போன்லயே அவளை தாளி தாளி தாளிச்சிடுறேன். என்ன பிரியா, ஹரணி கிடைச்சாளா இல்ல என்ன திட்டுறதுக்காக போன் பண்ணியா? ஐயோ இல்லம்மா, ஹரணிய யாரோ குழந்தை கடத்துறவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா. ஹரணிய குழந்தை கடத்துறவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயோ யாரடி சொன்னது? ரவி, ரவிதா போன் பண்ணி சொன்னாரு. ஐயோ ஏண்டி, குழந்தைய தூக்கிட்டு போற வரைக்கும் இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களா? ஐயோ அம்மா, நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத. என்ன தெரியலையே.
ஹரணி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. பெரிய வீட்டு குழந்தைன்னு இவங்க பார்த்து தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு. ஐயோ, கடத்தினவனுங்க எவ்வளவு பணம் கேட்பாங்க? ஒரு 200 கோடி கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க. ஐயோ கடவுளே, பணம் எவ்வளவு வேணாலும் போயிட்டு போகட்டும், சக்கரவர்த்தி சொத்து பூரா போனாலும் பரவாயில்ல. ஐயோ, எப்படியாவது ஹரணி கிடைச்சா போதும். ஐயோ கடவுளே கடவுளே, ஹரணி! ஐயோ, கடத்தல் காரணங்க எங்க குழந்தைய கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னால முடியல. இது ஹரணியோட டாலர் ஆச்சே, இது எப்படி இங்க வந்தது? ஐயோ, அப்படின்னா ஹரணி இங்க எங்கேயோ தான் இருக்கணும். கரெக்டா நம்ம கிட்ட ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சே ஹரணிய கண்டுபிடிக்கிறேன். கண்ணா, ஹரணி தான் இந்த வீட்டோட சொத்து. ஹரணி, எங்களுக்கு நீ கொடுத்த பரிசு. ஹரணி வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பி வரணும். குழந்தைங்க தான் தெய்வம்னு நாங்க உன்னை கும்பிட்டு இருக்கோம். குழந்தைங்கள உன்னோட உருவமா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்த? அந்த குழந்தைய திருடனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்களா? எதுக்காக கண்ணா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எல்லாரும் அந்த குழந்தை மேல உயிரிய வச்சிட்டு இருக்கோம்பா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல உள்ளவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்பா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது கண்ணா. உன் கருணைய மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கோம். எங்க கோரிக்கைக்கு நீ செவி சாய்க்கணும் கண்ணா, எங்க வேண்டுதலை ஏத்துக்கணும் கண்ணா, எங்களை பாதுகாக்கணும் கண்ணா. சொல்லுங்க சித்தி. சீதா, நான் இங்க கேகே நகர் டிப்போ கிட்ட நிக்கிறேன். ஹரணியோட டாலர் கீழே இருந்து கிடைச்சதுமா? என்னாச்சு? எனது ஹரணியோட டாலர் கிடந்துச்சா? ஆமாமா, நீ உடனே புறப்பட்டு கேகே நகர் டிப்போ கிட்ட வந்துரு. என்ன, நம்ம ஹரணி இங்க எங்கயோ தான் இருக்கா, நாம கண்டுபிடிச்சிடலாம். சித்தி, உடனே நாங்க அங்க வரோம். என்ன சொன்னாங்க? என்னங்க, நம்ம ஹரணியோட டாலர் சித்திக்கு கிடைச்சிருக்கோம். அவங்க கேக்கு நகர் டெப்போ கிட்ட இருக்காங்களா? உடனே நாம அங்க போலாம். வாங்க.
குழந்தை அங்க நின்று இருக்கு. இப்ப இந்த குழந்தை என்ன பண்ண போறோம் பார். இத தடவே இந்த பொண்ணு மூஞ்சில வச்சேன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷத்துல மயங்கிடும். அதுக்கப்புறம் லட்டு மாதிரி தூக்கின் போயிடலாம். டேய் நீ இங்கே இரு, நம்ம தூக்கினோம் தர. எனக்கு தெரியல மாப்பிள்ள, நான் வரும்போது இங்கதான் இருந்துச்சு, அது பக்கத்துலதான் இந்த டாலர் கிடைச்சது. ரவி, ரவி இந்த பைக்க பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அருணியை தூக்கிட்டு போனவங்க பைக்ல போனதா அந்த ஸ்கூல் செக்யூரிட்டி சொன்னா. ஒருவேளை அந்த பைக் இதா இருக்குமோ? அப்படி இருக்க சான்சஸ் இருக்குண்ணா. ரவி உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. ஆ சரிப்பா. சார் நாங்கள் டிப்போ கிட்டேருந்து பேசுகிறோம் சார். இங்கே பைக்கு